Hi friends, welcome to Healthy and Tasty Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கடலைக்கறி. எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை subscribe பண்ணலனா மறக்காம subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க bell icon-அ press பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு notification-ல வரும். Ingredients இங்க measurement-ஓட கொடுத்திருக்கேன் பாருங்க. கேரளால ரொம்ப ஃபேமஸான டிஷ் இது கடலைக்கறி. நான் வெஜ்ல எப்படி fish curry ஃபேமஸோ அதே மாதிரி வெஜ்ல கடலைக்கறினா ரொம்ப ஃபேமஸ் அங்க. ரொம்பவே healthy and tasty டிஷ் இது. இந்த கடலைக்கறியை நம்ம புட்டு சப்பாத்தி பரோட்டா பூரி இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிடலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் ஃபர்ஸ்ட் இது வந்து 2 கப் கடலை எடுத்துக்கேன் இந்த கடலை முழுகுற அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு 4 ல இருந்து 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம் வெச்சி எடுத்துட்டு ஒரு அரை கப் கடலையை மட்டும் எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி வெச்சுக்கலாம் ஏனா குழம்புக்கு வந்து இந்த மாதிரி மேஷ் பண்ணி போட்டோம்னா குழம்பு கொஞ்சம் திக்காவும் டேஸ்டாவும் இருக்கும் ஒரு குக்கர்ல ஒரு 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் நான் ஊத்திக்கலாம் ரெண்டு பட்டை ஒரு 4 கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமா கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டு அது நல்லா பொரிஞ்சதும் 4 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க நல்லா சோட்டே பண்ணிக்கோங்க ஒரு மீடியம் ஃப்ளேம்ல 4 to 5 मिनट्स வச்சி நல்லா சோட்டே பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கனதும் ஒரு 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு அதோட பச்சை வாசனை போகுற வரைக்கும் சோட்டே பண்ணிக்கோங்க இப்போ ஒரு 1 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு 1 டேபிள்ஸ்பூன் धनिया தூள் 2 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள் மிளகாய் தூள் வந்து உங்களுக்கு காரம் அதிகமா தேவைனா நீங்க எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எண்ணெய் இல்லாம dry ஆயிடுச்சு இல்லையா இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம கடலையை வேக வெச்சிருந்தோம் இல்லையா அந்த தண்ணியை ஒரு 1/2 கப் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம குக்கர்ல ஒட்டாம வரதுக்காக இது இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகுற வரைக்கும் வதக்கிக்கோங்க உப்பு உங்க டேஸ்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ऐड பண்ணிட்டு ஒரு ரெண்டு தக்காளி ऐड பண்ணிக்கோங்க மீடியம் சைஸ் நல்லா mix பண்ணி விட்டுருங்க நம்ம கடலையை வேக வச்சி ஒரு 1/2 கப் கடலையை எடுத்து மேஷ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அந்த கடலையை இப்ப ऐड பண்ணிக்கலாம் எதுக்கு நம்ம மேஷ் பண்ணி போடுறோனா குழம்பும் நமக்கு திக்கா டேஸ்டா இருக்கும் குழந்தைங்க கடலையை எடுத்து வெளியிலயும் போட மாட்டாங்க இந்த குழம்பு தொட்டு சாப்பிடும்போது இந்த கடலையோட ஸ்ட்ரெngth எல்லாம் குழந்தைகளுக்கு போகும் நம்ம வேக வெச்சிருந்தோம் இல்லையா கடலை அதையும் ஆட் பண்ணிக்கோங்க தண்ணியோட ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணிக்கோங்க இந்த குழம்புக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ அவ்வளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இது கடலை வேக வெச்ச தண்ணி அந்த தண்ணி நீங்க வேஸ்ட் பண்ணவேனா ஏனா கடலை வேக வைக்கும்போது எல்லா ஸ்ட்ரெngthம் அந்த தண்ணியில இருக்கும் ஓ ஒரு 1 டேபிள்ஸ்பூன் சீரக பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணி விடுங்க ஒரு 5 मिनिट्स லிட் போட்டு மூடிட்டு நல்லா கொதிக்க விடுங்க இந்த கிரேவியை ஒரு 5 to 10 मिनिट्स கூட கொதிக்கட்டும் இந்த பாருங்க ரெடி ஆயிடுச்சு இப்போ ஃபைனல் ஸ்டேஜ் வந்துட்டு ஒரு குட்டி pan வெச்சிட்டு 1 டேபிள்ஸ்பூன் தேங்காய் ஊத்திட்டு ஒரு கப் தேங்காவை இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி வெச்சுக்கோங்க நம்ம இது நல்ல கோல்டன் பிரவுன் வரைக்கும் ஃப்ரை பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேம்ல வெச்சி ஃப்ரை பண்ணுங்க ரொம்ப ஹை ஃப்ளேம் வெச்சீங்கன்னா கருகிடும் சீக்கிரம் இந்த மாதிரி கோல்டன் பிரவுன் ஆயிடுச்சு பாருங்க இப்படி ஆனதுக்கு அப்புறமா நம்ம ரெடியான கடலை கறியில ஆட் பண்ணிக்கலாம் நல்லா mix பண்ணி விட்டுட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான் கடலையை நீங்க வந்துட்டு 8 hours ஊற வைக்கணும் நீங்க ஊற வச்சிட்டு தான் பண்ணணும் நீங்க வந்துட்டு காலையில செய்யணும்னா நீங்க நைட்டே ஊற வச்சிரணும் நைட்க்கு நீங்க டின்னருக்கு செய்யணும்னா நீங்க வந்துட்டு ஒரு காலையில 10:00 ஊற வச்சிங்கனா நைட் செய்யிறது கரெக்ட்டா இருக்கும் இத ஸ்டார்டிங் சொல்றதுக்கு மறந்துட்டேன் சாரி
ஃபைனலாக இந்த மாதிரி நீங்கள் கொத்தமல்லி இலை போட்டுட்டு நீங்கள் சர்வ் பண்ண வேண்டியது தான். இந்த டிஷ் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.